குறிப்பாக பெண் பிள்ளைக்கு நீங்கள் பிரான்ஸ் அடிச்சிருக்கீங்க, முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. அதே போன்று சில்வர் அடிச்சிருக்கீங்க கடப்பால போயிட்டு, பசங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குட்டீஸ், நம்ம மனோரப்பா சொன்னார், நாலாவது படிக்கிற பையன் கூட நீங்கள் விளையாண்டுருக்கிறாரு அப்படின்றது உள்ளபடியே எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஏறத்தாழ ஒரு 306 ஸ்கூல்ஸில் 5000 மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் ஒரு ஆசை, அதான் மனோட்ட சொன்னேன். மனோ என்ன ப்ரெஸ் மீட்டுக்கு எப்போ கூப்பிட்டாருன்னா, நான் விக்கிரவாண்டி எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கும்போது கூப்பிட்டா கொஞ்சம் வந்துட்டு போங்களேன்னு. நான் சொன்னேன் வந்துட்டு போனோம்னா அப்போ நான் முதலமைச்சருக்கு யார் பதில் சொல்கிறது நான் சொன்னேன். பட் இருந்தாலும் ஏதோ விதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக இன்றைக்கி நான் ஜோனல் லெவலில் வந்திருக்கிறேன். இந்த ஜோனல் ஈவெண்ட்டை நான் கலந்துக்கிறேன்னா அது முக்கிய காரணம் மனோ தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நாங்கள் எவ்வளோ எந்துவாக இருக்கிறோமோ அதை காட்டில் 2 மடங்கு சார். உங்களுக்கு தெரியுமா சார் எத்தனை ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கன்னு? 306 ஸ்கூலில் கிட்டத்தட்ட 81 பசங்க நம்முடைய கவர்மெண்ட் படிக்கிற பசங்க சார் அப்படின்னு அவர் அந்த பெருமையோடு சொல்லும்போது எனக்கு அவ்வளோபடியே எனக்கு ஒரு புலங்காகித உணர்வோடு தான் அதை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். டெய்லி எனக்கு அங்கே அப்டேட்ஸ் நான் சொன்னேன், உண்மை தான், டெய்லி அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருங்க அப்படின்னா அது டெய்லி வாட்ஸ்அப்பில் என்ன நடக்குது, இன்றைக்கி என்னென்ன எது நடந்துருக்குன்னு முழுமையாக எல்லாத்தையுமே இன்றைக்கி அவர் அனுப்பிச்சி வச்சுருந்தார். கிட்டத்தட்ட எங்களோட பிள்ளைங்க 24-25 ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய விதமான பரிசுகளை நீங்கள் வென்றிருக்கிறீங்க. உள்ளபடியே என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஏன் நம்ம நிறையா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தேவையான அந்த டிசிப்ளின் அங்கேருந்து தான் வருது. நான் பல நேரங்களில் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ஏதாச்சும் விளையாட்டு நீங்கள் விளையாண்டுருங்க, நீங்கள் அதில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எல்லா விதமாக ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஒரு பியர் குரூப்போட எப்படி பழகணுமோ, அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன, இன்டர்பர்சனல் ஸ்கில்னா என்ன, இன்ட்ராபர்சனல் ஸ்கில்னா என்ன, ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஜெயிச்சோன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமே எங்கள் டீம் காரணம்னு சொல்லுங்கள், தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேப்டன் யாராக இருக்கீங்களோ இது நான் தான் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லுங்கள். இந்த மனப்பக்குவத்தை எது வளர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் தான் அதை பண்ண முடியும். அதை அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும்னு அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நான் சொல்கிறது. அதான் அந்த விதத்தில் இன்றைக்கு ரொம்ப அழகாக அந்த டிஎஸ்எச்எல்ல வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க, உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்தால் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள், எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து பிரபலமாகுது, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரபலம் ஆகாட்டி கூட பார்த்திங்கன்னா கிராமப்பகுதியை சார்ந்திருக்கிறவங்க மிகவும் விரும்பி விளையாடுற ஸ்போர்ட்ஸாக இருக்கின்றது என்று அதையும் நீங்கள் இன்றைக்கி ஊக்கப்படுத்திருக்கிறீர்கள். நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதுவும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எக்ஸலன்ஸ் பசங்க நிறைந்து இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதா கூட சொல்லுங்கள், உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மனோ சொல்கிற மாதிரி யார் கண்டா நாம கூட திருப்பி ஒலிம்பிக்ஸ் ஒரு அடி அடிக்கலாம், அடிச்சிடலாம் நம்ம. ஸோ அது கண்டிப்பாக உங்களுடைய திறமையின் மீது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கும் நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கின்றது. அதனால தான் இன்னைக்கு இதில் இவ்வளவு நாங்கள் வந்து செலவுன்னு கூட சொல்ல மாட்டேங்குது, இவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை நீங்கள் உலகமெல்லாம் கொண்டு போயிட மாட்டீங்களா என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்கின்ற ஒரு இளைய சமுதாயமாகத்தான் இங்கே எது இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதில் ஜெயிச்சோம் தோத்தோம் அதெல்லாம் தாண்டி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பு உங்களுக்கு வந்ததுக்கே உள்ளபடியே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நம்முடைய மனோ சொன்ன மாதிரி இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு டர்ஃபில் நம்ம விளையாடலாமா, நம்ம ஊரில் வெறும் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்தபோது நம்ம இங்கேயும் விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நல்ல விதத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் தூத்துக்குடிக்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நான் நேரடியாக சென்ற பொழுது அங்கே தயாச்சந்த் வந்து ஒரு காலத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு 1938 சம்திங் அவங்க ஏ சொன்னாங்க. அந்த இடத்த அந்த கிரவுண்டை பார்த்துட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. ஏன் வருகை தந்திருக்கு நீங்கள் நாளைக்கு உலகமே போட்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த நல்ல ஈவெண்ட்டுக்கு காரணம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.